Hi guys, welcome back to my channel. Ninga paathutirukkuradhu Sushmita Beauty Tip Suchi. Iniki nama channel la so festival cleanings la eppadi eppadi panalaangra ideas la pa kudukka poren. So idhu vande pudusa vande paakra viewers ah irundha nama channel subscribe pannittu kooda bell icon click pannidunga. So first of all bedroom la irundhu ipo na aarambikka poren. So vande ipo festivals nariya nama pathi Deepavali Pongal adukapram paathina बर्थडे वीटल याद अब ना पड़ला अभी वीडियो सो मुनकूटे नम आर्गनेशन पड़ी वो अब नम्बर हेल्पुला ना ने वो नेटल वीडल रोम क्लीन पड़ी वो एल नीट पड़े पाती क्लीन पड़ी वेटरूम को पांगीटा मातर सो इत वो होम सेन्टर शापिंग हाल एपड़ी कमेंट सेक्शन सोलेंगे அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபால இருக்க கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ண போட்டாச்சு. அப்புறம் இங்க இருக்க டேபிள்ல கொஞ்சம் மாத்தி இருக்கேன். சோ இந்த ரூம்ல இருக்க டேபிள்ல கொஞ்சம் மாத்திட்டு சோ இந்த டிவி பார்க்கறதே இல்ல. அதனால சும்மா தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு வெச்சிட்டேன். சோ இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டோ. சோ இது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்ததா நினைக்கிறேன். சுஜி வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த போட்டோஸ் நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நேற்றே மாப் போட்டாச்சு. கிச்சன் கிளீனிங் வந்து இன்றைக்கி தான் நான் பண்ணேன். அது இப்போ சுஜி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பெரிய பெட்டு வந்து ஹால்லேயே எடுத்து போட்டாச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஸோ நாங்கள் இங்கேயே வந்து அப்படியே படுத்துகிட்டே பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா. அதனால் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன க்ளீன் பண்ணணும்னா பூஜை கேபினெட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ அதுவும் நாளைக்கு பண்ணிவிடுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் இதை வந்து இன்னும் டச் பண்ணலை. ஸோ ஆனால் சாமி கும்பிட்டாச்சு போல இருக்கும். சுஜி தான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்ருக்காங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து மாற்றியாச்சு. இந்த டேபிள் உள்ளே போட்டிருந்தேன். ஸோ இந்த டிவி டேபிள் எடுத்து இங்கே வெளியே போட்டுட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். முருகன் சாங்ஸ் ஓடிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் சென்டர் ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மேக் ஓவர் பண்ணி வச்சுருக்கேன் டேபிளில். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்படி மேக் ஓவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் கோல்டன் கலர் பிளேஸ்மெண்ட் போட்டு அந்த ஹேங்கிங் லைட்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த டீ லைட் வைக்கிற அந்த விநாயகர் லக்ஷ்மி எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வச்சுருக்கேன். அதிகமாக டம்ப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா கவர்லாம் மாற்றி எல்லாமே பழசெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டாச்சு. வீட்டிலாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஒட்டடெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மேலே வர அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து புதுசாக வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஹோல்டர் தான். பட் இது வந்து கிச்சன் டைனிங் டேபிள் ஹோல்டர் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஹாலிலிருந்து பார்க்கும்போது கிச்சன் வந்து தெரியும். அதனால் வந்து டைனிங் ஏரியா தெரியும். அதனால் வந்து இந்த தடவை ஸ்க்ரீன் போட்டு மேக் ஓவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒர்க் ஏரியா நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன். நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது, அதாவது டைனிங் ஹாலில். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு டைனிங் டேபிளில். ரெண்டு சேர்ஸ் இருக்குது. தேவைப்பட்ட டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. காலையில் பார்த்திங்கன்னா புளியோதரை செஞ்சுருந்தேன். புளியோதரை ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அது இருக்குது. ஸோ நைட்டுக்கு டிஃபன் தான் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். இப்போ தான் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸோ வரிசையாக பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபுல்லாக க்ளீனிங் 2 டேஸாக ஃபுல்லாக க்ளீனிங் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் சரியாக விளாக் கூட என்னால் போட முடியல. ஸோ இப்படி தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. சிங்க் ஏரியா அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக சிங்க்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ட்ரன்ஸ் கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது.
ஸோ இங்கே வந்து ஒரு மேட் போடுவேன், இங்கே வந்து ஒரு சின்ன மேட் போடுவேன். அப்புறம் சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி மேட் போட்டிருக்கேன். ஓவரால் ஒரு வியூ பார்த்துருங்க. ஸோ சிங்க் ஏரியா நிறைய நம்ம சேனலில் கிச்சன் யூஸ்ஃபுல் டிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர்லாம் போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் ஒரு கெட்டில் வந்துடும். ஸோ ரொம்ப தேவையானது. ஸோ இங்கே கெட்டில் வந்துடும் கவுண்டர் டாப்பில், அதுக்கப்புறம் 3 பர்னர் வச்ச ஸ்டவ்வு, பின்னாடி பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸில் வந்து ரெட் கலர் அதிகமாக வரதுனால 2 டைல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க கிச்சன் டைல்ஸில், அதனால் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ நிறைய நம்ம சேனலில் க்ளீனிங் வீடியோஸ், கிச்சன் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். ஐக்கான்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கோலம் இந்த மாதிரி அழகாக ஸ்டவ் மேலே போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்க்கு முன்னாடி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோஸ்லாம் நான் ஐக்கான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இஞ்சி இலக்காய் அடிக்கிறது, அப்புறம் ஆயில் கண்டெய்னர்ஸ், அப்புறம் எனக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரோட திங்ஸ் தான், ஃபுல்லாக ஹோம் சென்டரோட திங்ஸ் தான் இருக்கும் கிச்சனில். அதுக்கப்புறம் இந்த ட்ரேஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ட்ரே தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆஃபர் ப்ரைஸில் 550 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ தனியாக நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அடிக்கிற உரல், இந்த பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் ரெஸ்ட் எடுத்து வைக்கவே இல்லை இன்னும். ஸோ இந்த கிரைண்டர் மிக்சிலாம் கொஞ்சம் கிளாத் வச்சு தொடச்சிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய நம்ம வீடியோஸில் சொன்ன மாதிரி வெசல்ஸ் தான் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே அந்தந்த இடத்துல அடுக்கியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கிராசரி பக்கெட்டு, அரிசி பக்கெட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், இட்லி அரிசி பக்கெட்டு இந்த மாதிரி. அப்புறம் ரேராக எடுக்கிற பாத்திரங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பேனு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கோட்டிங் போட்ட அந்த வடைச்சட்டி அதெல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா சில்வர் குக்கரு, சில்வர் பாத்திரம், அப்புறம் மாவு வச்சுருக்கிற இந்த பக்கெட்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய ஒரு கூடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குக்கரு, இட்லி குக்கரு, அதுக்கப்புறம் இண்டோலியம் பாத்திரம் எல்லாம் இதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் கிட்ட நின்று சமைக்கும் போது நமக்கு கீழே ஒரு பெரிய மேட் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வாஷிங் ஏரியாக்கிட்டேயும் ஃபுல்லாக பெரிய மேட் ஒன்றும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் இந்த கிச்சன் இப்படி தான் இருக்கும், இது ஒரு நான் மாடல கிச்சன். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸு, அதாவது தீபாவளி, பொங்கல், நியூ இயர், பர்த்டே இந்த மாதிரி எது வந்தாலும் சரி, முன்கூட்டியே இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இது வந்து நான் மாடலர் கிச்சனுங்கிறதுனால என்னோடய ஸ்பைசஸ் எல்லாம் இப்படி தான் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜெலாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க, அது தனி வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிராக்கரி யூனிட் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது ஐக்கான்லேயோ தரேன். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போது சில பொருள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் சென்டரில் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன், 70% ஆஃபரு, அதுக்கப்புறம் பெஸ்ட்டு டீலில் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னென்ன வேணும்